அஸ்ஸலாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. நாங்கள் இந்த வீடியோனூடாக பாடம் எதுவும் படிக்க போறதில்லை. இந்த வீடியோனூடாக நாங்கள் பார்வையிட போறது ஒரு சின்ன ஒரு டிராமா. என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க என்ற எமது நண்பர்களுடைய ஒரு யூடியூப் சேனலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு டிராமா. அவர்களுடைய அனுமதியோடு நாங்கள் இந்த யூடியூப் சேனலில் நாங்கள் பதிவு செய்கின்றோம். தொடர்ச்சியாக படித்தாலும் பிள்ளைகளுக்கு மலுப்பு தானே. கொரோனா சோதனைகள் இந்த உங்களோட வாழ்க்கையில் தற்போதைக்கு இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த கொரோனா பிரச்சனையில் என்னென்னலாம் எமது வீடுகளில் நடக்குதோ அது சம்மந்தமான ஒரு சிறிய ஒரு வீடியோவை நாங்கள் இங்கே பதிவு செய்ய போகின்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது இவ்வாறான தொடர்ச்சியாக வீடியோக்களை பார்வையிடுவதற்காக என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க என்ற அந்த யூடியூப் சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவர்களுடைய வீடியோகளையும் பார்த்து மகிழுங்கள். அதே நேரம் நான் என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க என்ற அந்த யூடியூப் சேனலுடைய லிங்கினை நாங்கள் எமது இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கின்றேன். அதனையும் பார்வையிட்டுக் கொள்ளுங்கள். அதே போன்று இவ்வாறான வீடியோக்கள், அதே போன்று பாடங்கள் சம்பந்தமான வீடியோக்களை தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்வதற்காக எமது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். ப்ரோ ப்ரோ, இங்க என்னப்பா செஞ்சிருக்கிறீங்க? கேபி போட்டு கொரோனா கேஸ்ல போலீஸால புடிச்சிட்டு போயிடு. பதினால நாள் உள்ள உதாள்றான், வீட்டுக்கு போய் சேருங்க. அம்மாட்ட சரி, பதினால நாள் போட்டுறானடா. வருவா? ஜோக் இல்ல, உண்மையான விஷயம். பரவாயில்லையடா. ஏப்பா, இந்த பரானோட இருக்கிற வீடு ஆனா கொரோனாவோட பதினால நாள் நான் நிம்மதியா சரிப்பேன். என்ன கேஸ்? என்ன கேஸா? முச்சொன்னு தான் விளங்கும். அப்ப உங்களுக்கு கொரோனா இல்ல, பரானா தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஆர்த்தி ஃபல்தா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த நாட்டில் ரைஸ் கவ் சொத்து மாடுகள் கொஞ்சம் பேடிக்கிறாங்க. சொத்து மாடுகள் எல்லாம் என்ன செய்கிறானோ, ஏ நாட்டில் என்ன நிலவரன்ட்டு தெரியாமல் இன்த்திக்கிறானோ. ஏ கேஃபி போட்டிக்குது, கேஃபி போட்டிக்குது. இவனோட சந்தி வழியும் சிந்தி வழியும் சுற்றிட்டிக்கிறானோ. ஏ கூட்டம் கூட்டமாக, ஏ நாங்கள் என்ன செய்ய, ஏ இந்த ரைஸ் கவ்வை வந்து போலீஸ் வந்து கோழி விரட்டுற மாதிரி விரட்டி விரட்டி மாடு அடிக்கிற மாதிரி அடித்து ஏற்றுறானோ ஜிப்பில். ஏ இன்றைக்கு கொரோனா கேஸ் பேசிருக்கு நாட்டில், எல்லா நாட்டிலும் இந்த கொரோனா கேஸ். ஏ கொரோனா கேஸை பார்க்க இந்த ஸ்ரீலங்காவில் வந்து கொரோனா நோயாளியை விட இந்த மாட்டி படுறவங்க, கேஃபி போட்டு மாட்டி படுறவங்க கூடி ஆகிறாங்க இன்றைக்கு. ஏ இந்த நிலவரத்தை என்ன செய்ய, ஏ எல்லாம் அமைதியாக போய் வீட்டிலே இருங்க அவங்கள்ட்ட. ஏ எல்லாம் அவங்களோட வீட்டில் இருக்கு. இது உண்மையான ஸ்ரீலங்கானா இதை நீங்கள் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க, சரியா? பாய் பாய். 2 hours later. என்ன சீனோ தெரியா, சீலங்கா என்ன ஷேர் பண்ணிட்டு பேசி கேப்போம். இல்ல தம்பி, கேஃபி போட்டு இறைச்சி கடை கோழி கடையெல்லாம் மூடி இப்ப, சரியா? அது சுட்டி மரக்கறி திண்டி திண்டி அழுத்து போய்த்திருச்சு, சரியா? அது சுட்டி தான் நான் இப்ப மீன் பிடிக்க வந்திருக்கிறேன், என்ன செய்ய? சொல்லுங்க சிம்லாத்தா. மாஷால்லா மாஷால்லா, இன்ஷால்லா இன்ஷால்லா. சரி சரி, சாம்ப கலர் முடியேனா? நீங்கள் சொல்கிறேன் சரிதான். குருவானில் அல்லா எதுக்கு தான் மறந்து வச்சில்ல? ஓ, காஃபிருக்கு சரி வராதே. அது சரி, முஸ்லீம்கள் பாதுகாக்கப்படுவோம் ஏன்னா. இன்ஷால்லா, நீங்கள் செஞ்சு பார்த்துதா? ஆ மாஷால்லா மாஷால்லா. சரி சிம்லாத்தா, நானும் வீட்டில் சொல்கிறேன், வைக்கிறேன். அதை எடுத்து கலத்தி குடிச்சா கொரோனாலாம் பறந்துருக்கும். யாரு கண்ட சிம்லதாமா? சிம்லதா தான் யாரும் ஒரு மௌலவி கண்டன்னு சொல்லிட்டு போல் பண்ணிக்கிறா. மௌலவிக்கு சிம்லதா என்னடா கனெக்ஷன்? எனக்கு என்னன்னா தெரியும், அவதான் சொல்றா. நீ ரெடியா கலத்தி குடிக்கிறதுக்கு? உண்மை மௌலவிக்கு வளப்பம் இல்லை, அதே உனக்கு சிம்லதாக்கும் வளப்பம் இல்லை. உண்மை யோசிக்கணுமேடா. அப்படி ஒன்னா இப்ப இருக்கிற யாரு? 1970களுக்கு எங்கடா மண்டையில முடி, உன மண்டையை பார்த்து உனக்கு வளர்க்கல இல்லையா? இல்லை எங்க எல்லாம் துருவான்ல. என்னடா மாஸ்க்கு முக்கியம் பிகிலே?
கட்டி போடிடா. அதை விட 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் முக்கியம் பிகிலே. என்ன கூட்டி கொல்ல பாக்கு சமான வச்சு என்னத்தை செய்ய தலைவலி மூட்டு வலி எல்லாத்துக்கும் சமான் கூட்டிதான் சரியாயிருவாப்பா. சமானம் சொல்றேன்.